ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் நீ. நம்மளுடைய எந்த மொழி கற்றுக் கொடுக்கறதா இருந்தாலும் அதை எளிமையான மெத்தடில் சொல்லி கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய முதல் நோக்கம். அதுபோல தான் நம்மளோட மலையாளமும் கற்றுக் கொடுத்தோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் வித்தின் 3 ஹவர்ஸில் வந்து நான் மலையாளத்தை எழுத படிக்க கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னு இருக்காங்க. அதே போல தான் நம்மளோட ஹிந்தியும் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் ஹிந்தியில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்குண்டான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் படிக்கலாம், பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை வச்சு எழுத்துக்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கலாம். இனிமேல் நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்களை அப்லோட் பண்ண முயற்சி செய்கிறேன். எங்களோட வலைத்தளம் வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய்ட்டு இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் கற்றுக்கலாம். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ முடித்த உடனே டெஸ்ட் ஒன்று இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோலேருந்து நீங்கள் எப்படி என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது, அந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்னன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இன்றைக்கி ஒரு லெசன். அதில் கலாம், இது கா, இது லா, இது மா. என்ன சார் கலாம்னு எழுதியிருக்கீங்க ஆனால் படிக்கும்போது கலாம்னு படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியோட முதல் ரூல்ஸ் என்னென்னா, இந்த கடைசியில் வரக்கூடிய எழுத்து ஆ மாத்திராவில் முடிஞ்சா, அதாவது தமிழில் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, இக்கு ப்ளஸ் ஆ, கா, சா, மா, பா, இந்த மாதிரி எழுத்து கடைசி எழுத்தாக இருந்தால், அதாவது குறில் எழுத்தாக இருந்தால், அதை இந்த மாதிரி மெய்யெழுத்து போலவே உச்சரிக்கணும். அதுதான் முக்கியமான ரூல். இங்கே கலாம், கலாம், அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களோட பேர். ஏன்னா பெயரை சொல்லி நான் வந்து கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மனதில் நிற்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ஹல் மாத்திரா, அதாவது நம்ம தமிழில் வந்து மேலே புள்ளி வைப்போம். ஆனால் மெய்யெழுத்து இந்தியில் எழுதும்போது பார்த்திங்கன்னா கீழே இப்படி ஒரு கோடு போடுவாங்க, அந்த கோடு தான் ஹல் மாத்திரா. ஸோ இங்கே வந்து நம்ம கீழே கோடு போடலை, ஆனால் படிக்கும்பொழுது மெய்யெழுத்து போல் படிக்க வேண்டும், கலாம். ஆனால் எழுதும்போது பார்த்திங்கன்னா மெய்யெழுத்தாக எழுதுறதில்லை, அதாவது இந்த மாதிரி குறிலுக்கு மட்டும்தான். இப்போ நெடில், லா, காலா, இது கா, இது லா. காலா, காலான்னா ரஜினிகாந்த் நடித்த படம் காலா, பிளாக், காலா. தமிழில் நம்ம துணைக்கால் எழுதுகிறோம் இல்லையா, அதே போல் இந்தியில் ஒரு கோடு போட்டால் அது வந்து துணைக்கால். உதாரணமாக கா, லா, ரா, ஜா, இது இல்லு, இது இம்மு, கடைசி எழுத்து மெய்யெழுத்து போல உச்சரிக்க வேண்டும். ஏக், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெறும் கா மட்டும்தான் போட்டிருக்கோம், ஆனால் உச்சரிக்கும் பொழுது மெய்யெழுத்து போல உச்சரிக்க வேண்டும். ஏக், ஏக்னா ஒன்று. ஸோ இது இக்கு, இங்கே வந்து நம்ம இக்கு போல உச்சரிக்கணும், ஏக். கல், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இல், கல்னா நாளை, இது போல் உச்சரிக்க வேண்டும், கல். இந்த லா பார்த்தீங்கன்னா, இந்த லா சின்னலா பெரியலா ரெண்டுத்துக்கும் ஒரே லா தான் இந்தியில். ஹேக் ஒன்று, கல் நாளை. கடைசி எழுத்து குறிலாக இருந்தால் ஆ மாத்திராவில் முடிஞ்சால் மெய்யெழுத்து போல உச்சரிக்க வேண்டும், ரூல் நம்பர் 1. கா வி, கவி, இது ஒரு பேர் அவ்வளோதான். இது வா, இது வி, அதாவது எந்த எழுத்தாக கூட இந்த மாதிரி ஒரு லெஃப்டில் கோடு போட்டு மேலே சுழித்தா அது இது மாதிரி.
கிதிரிமிசி தமிழில் எழுதுகிறோமோ அதே போல் இங்கே வி, அதுவே ரைட் சைடில் போட்டு ஒரு கொம்பு போட்டால் கிதிரிமிசி நெடில், அதாவது ஜா ஜி. கவி பெயர் இங்கே லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம், அதனால் குரில் வா வி. ஷி வா ஜி, சி வா ஜி. என்ன சார் இங்கே வந்து நெடில போட்டு ஆனால் தமிழில் எழுதும்போது குறில் எழுதியிருக்கீங்க அப்படின்றீங்களா? ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசியாக வர எழுத்து நிறைய இடத்துல நெடிலாவே பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஜி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஜி அதுதான் எழுதியிருக்கோம், ஆனால் தமிழில் நம்ம இப்படி தான் சொல்கிறோம். அதாவது நம்ம குறிலில் எழுதுகிறோம், அவங்க வந்து நெடிலில் எழுதுகிறாங்க. அதுக்கு ஒரு தனி ஸ்லைடு இருக்குது, அதில் பார்க்கலாம் இன்னும் டீட்டெயிலாக. ஸோ கவி சாதாரண கா, கவி இது வா இது வி. சிவாஜி இது சி வா ஜி, சிவாஜி. எந்த எழுத்தாக கூட லெஃப்டில் கோடு போட்டால் இதெல்லாம், ரைட்டில் போட்டால் இதெல்லாம். க ம இல், ஏற்கனவே சொன்ன போல தான் கடைசி எழுத்து குறில் இருந்தால் நம்ம மெய்யெழுத்து போல் உச்சரிக்க வேண்டும். க ம இல் கமல். இது மா இது வி ஜி இ யா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடு போடல, ஹல் மாத்திரா, அதுக்கு பதிலாக உச்சரிக்கும் பொழுது மெய்யெழுத்து போல் உச்சரிக்கிறோம். வா வி இது ஜா. ஸோ விஜய் கமல். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு எழுத்தும் பேரில் ஞாபகம் வச்சுக்கணும். இது கா இது மா இது இல், இது பெரியலா சின்னலா ரெண்டுத்துக்கும் ஒரே எழுத்து தான் இந்தியில். இது வி ஜி விஜய். இது வா இது வி. இது மா யா ஜா. ஆ ஜி எத் கு மா இர் அஜித் குமார். இது ஆ இது ஜி. இது தா இது கா. அதுவே இந்த கீழே கோடு போட்டிங்கன்னா இது போல் எந்த எழுத்துக்கும் கீழே கோடு போட்டால் நம்ம தமிழில் எழுத போகிற மாதிரி தூரு மூடு இந்த மாதிரி எழுத்து சேரும். இங்கே கா, இங்கே கீழே கோடு போட்டதுனால கூ. ஸோ இது கா, இது கீழே கோடு போட்டால் ஒரு வளைவான கோடு போட்டால் அதாவது ஊ மாத்திரா, இது வந்து ஊ மாத்திரா. ஸோ கூ இங்கே பார்த்தீங்கன்னா ஆ ஜி, இது வந்து ஜி தா, ஆனால் கடைசி எழுத்து மெய்யெழுத்து போல் படிக்கணும், அதனால் அஜித். இது கு மா எர், இங்கே எர் வந்து மெய்யெழுத்து போல் படிக்கணும் இந்தியில் ஏற்கனவே சொன்னது. ஜி இது வா, ஏற்கனவே நம்ம வா பார்த்தோம், இது வா ஜீவா. ஸோ ஆ இஜ், இங்கேயும் ஜான் தான் எழுதியிருக்கோம் ஆனால் படிக்கும்பொழுது மெய்யெழுத்து. ஆஜ் டுடே இன்று அப்படின்னு அர்த்தம். ஆஜ் ரா ஜா ராஜா கிங். ஸோ இது ரா இது ஜா, எந்த எழுத்தாக கூட அந்த ரைட் சைடில் ஒரு கொம்பு போட்டால் கோடு போட்டால் அதை வந்து ஆ, இங்கே பார்த்தீங்கன்னா கோடு போட்டதுனால ரா, இங்கே கோடு போட்டதுனால ஜா ராஜா கிங். கா யா காயா, காயானா பாடி உடல்.
கர். இது வந்து க, கா வரிசையில் வரக்கூடிய க. க கர்ன ஹோம், வீடு. அதுவே இது க இர் கர். கர்ன டூ, செய், செய்யறது. கர். டர். டர்ன பயம், நம்ம கூட சொல்லுவோம் டர் ஆயிடுச்சுரா அப்படின்னு. டர், டர்ன பயம், ஃபியர். ஸோ காயா, கர், கர், டர். ஜன். இது ஜா, இது இன். ஸோ கடைசி எழுத்து மெய்யெழுத்து போல் நம்ம படிக்கணும். ஜன், ஜன்னா பீப்புள், மக்கள். தஸ், தஸ்னா பத்து. இங்கே தா வரிசை இருக்கு இல்லையா, அதுதான் இது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த எழுத்துனா இந்த ரெண்டு எழுத்தும் ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் நிறைய பேருக்கு. இது டா வரிசை இருக்கக்கூடிய ட, இது தா வரிசையில் இருக்கக்கூடிய த. ஸோ நம்ம தஸ் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பத்துன்னு தமிழில் வருது இல்லையா, அந்த தா தான் இது. ஸோ இது கீழே வந்து இந்த மாதிரி சுழிச்சா, கீழே சுழிச்சா அது தா வரிசை. அது சுழிக்கலை அந்த ரவுண்டு மேலே இருந்ததுன்னா அது டா வரிசை. இது சா, இது நா. ரெண்டு சுழினா, மூணு சுழினா, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே நா தான். ஸோ அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. தமிழில் ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு இது இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே நா தான். இது தஸ், பத்து. ஸோ பத்தில் இருக்கக்கூடிய தா வரிசை த. இது பத்தில் இருக்கக்கூடிய தா வரிசை. இது டா வரிசை. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் காளி, முரளி, கபாலி, மோடி அப்படி தான் எழுதுவோம். ஆனால் அதுவே இந்தியில் பார்த்தீங்கன்னா எழுதும்போது பார்த்தீங்கன்னா நெடிலில் தான் எழுதுகிறாங்க. காளி, காளி. ஆனால் நம்ம தமிழில் காளின்னு தான் எழுதும். முரளி, முரளி. தமிழில் முரளி. க பா, இது பா. கபாலின்னு படிக்க மாட்டோம், கபாலி. அந்த பா க பாலி. ஆனால் கபாலின்னு தான் எழுதுவோம், ஆனால் அவங்க வந்து கபாலி நெடில் எழுதுகிறாங்க. மோடி, நம்ம நரேந்திர மோடி, நம்ம மோடின்னு எழுதுவோம், ஆனால் இந்தியில் பார்த்தீங்கன்னா மோ, மோ. அதாவது எந்த எழுத்தாக கூட கீழே இதை சேர்க்கும்போது ஊ வரிசை. இங்கே பார்த்தீங்களா, மூ, மூ. இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா மூ, இதை சேர்க்கும்போது மூ. இதை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோ, அதாவது போ, மோ, நோ, யோ. இந்த மாதிரி தமிழில் வரக்கூடிய எழுத்து தான் இதை சேர்க்குறோம். இதை சேர்க்கும்போது இந்த மாதிரி தமிழ் எழுத்து மாறுதோ அதே போல தான் இங்கே நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ மோ தீ, மோடி தமிழில், ஆனால் இங்கிலீஷில் மோதி. ஸோ நம்ம வந்து MODI இங்கிலீஷில் கருத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அவங்க நேச்சுரலாக மோதி அப்படின்னு எழுதுகிறாங்க. நம்ம தமிழில் காளின்னு எழுதுகிறோம், அவங்க காளி நெடில் எழுதுகிறாங்க. க ல இம், களம். களம்னா பென், பேனா, ஊருக்கே தெரியும். ப ஹிஸ், பஸ். பஸ்னா அனாஃப், போதும். பஸ் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட ஏதோ பஸ் வந்துச்சுன்னு நினைப்பேன், அப்புறம் கேட்டால் போதும் போதும் போதும். பஸ், ப இஸ் பஸ், ப இஸ் பஸ், அண்ட் ஆஃப். இதுவரையும் நீங்கள் கற்றுக்கிட்ட எழுத்து என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். க, லா, பா. இது தமிழில் இருக்கக்கூடிய அதே கா, இது தமிழில் இருக்கக்கூடிய அதே பா, இது லா.
ए स ज व य अ त र आ ग ड न थ स ब மொத்தமாக நம்ம வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் சொல்லியிருக்கோன்னா அந்த 10 வேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த எழுத்துக்கள் இது தான். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் லெட்டரை வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you on next lesson. Bye bye. Thank you.